இங்கே வந்து திருவிழா நடக்குது, இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இங்க பாருங்க, இந்த எங்க பொண்ணூருக்கு நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு சின்ன கோயில் தான். இங்க வந்து திருவிழா நடக்குது, இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி, இதையும் உங்களுக்கு வந்து எடுத்து போடலாமே அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல வந்து நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், முன்னாள் நைட்டே நாங்கள் வந்து போயிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கி எல்லாம் முடித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலாண்டை வந்து இந்த பம்பாடிக்கிறவங்க வந்துட்டாங்க. அதுக்குமே நாங்கள் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ வந்து இந்த பம்பை உடுக்க பார்த்திங்கன்னா எல்லா விசேஷத்துக்கும் நிறைய பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் அப்போ உள்ள எல்லாருக்கும் தெரியும், இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது. அதனால தான் இது எல்லாமே எடுத்துட்ருக்கேன். மத்தியானம் வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூழ் ஊற்றி முடித்த உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கோயில்கிட்ட எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொங்கல் சுண்டல் அதெல்லாம் செஞ்சதை எடுத்துகிட்டு வந்து கோயிலாண்ட வச்சுட்டு முதல் வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கும் அங்கே வந்துடுவாங்க. ஒரு அஞ்சாறு வீடு தான் அங்கே இருக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த ஊருக்கு. ஊருக்குள்ளேருந்து இது வந்து தள்ளி இருக்குது. இவங்க வந்து இங்கே பயிர் வைக்கிற இடத்துலையே எல்லாரும் வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது அப்படின்றதுனால அப்படியே இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு தலைமுறையாக. அதனால் அவங்களே தனியாக வந்து இந்த கோயிலுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், அங்கே பூஜை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு ஓரமாக உட்காந்து அங்கே பார்த்துட்ருக்குறோம். ரெடி பண்ணட்டோம், அதுக்கப்புறம் போய் கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வர்ணிக்கிறது அப்படின்வாங்க, சாமி வரட்டும், சாமி வந்ததுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காரமே அங்கே கோயிலாண்ட போய் பொங்கல் வைக்கிறது அதுவுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நாலஞ்சு வீட்டுக்காரமே பொங்கல் வைக்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மட்டையோடு இருக்கவும் உரிச்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி கோயில்கிட்ட அந்த ஊரில் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே எல்லா வேலையுமே எடுத்து செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரகம் வந்து ஜோடித்து வச்சுருக்காங்க. அது முதல் வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து வீட்டுக்கு வருவாங்க. அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், எல்லாரும் வந்து மினி செப் சேனலில் எந்த இடத்துலம்மா நீங்கள் ஷூட்டிங் எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஊரில் தான் ஷூட்டிங் எடுத்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஊருக்கு போய் தான் அந்த ஷூட்டிங்கே ஆரம்பித்தோம் நாங்கள். பாருங்கள், பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. பொங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் இறக்கி எடுத்துகிட்டு வந்து கோயில்கிட்ட வச்சவொடனே பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், நிறைய நம்ம கோயில் திருவிழா இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் வந்து மெயின் வந்து இந்த பம்பை உடுக்க தான். அவங்க வந்து எப்படிப்பட்ட சாமி, அப்புறம் பேய் ஓட்டுறது, சாமி வர வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது பழமை பழமையாக வந்து வளர்ந்துட்டு வர ஒரு தொழில். ஆனால் அவங்க தொழில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்கலாம். இங்கே ஒரு டீம் இருக்காங்க, வாங்க. ஆ, வணக்கங்க. வணக்கம். நீங்கள் வந்து எத்தனை தலைமுறையாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க? விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் வட்டம் வடவட்டி கிராமத்தில் இருக்கோம் நாங்கள். சரி சரி. என் பேர் அண்ணாமலை. இது எங்கள் டீம். ஆ, நாங்கள் வந்து சுமாராக வந்து ஒரு ரெண்டு தலைமுறையாக ஒர்க் பண்ணுறோம். ரெண்டு தலைமுறையாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சாமிங்க சம்மந்தப்பட்ட வேலை அனைத்தும்
எல்லாமே எல்லாமே செய்வோம். அதாவது சாமியிலேருந்து கும்பாபிஷேகத்துலேருந்து போடுகையிலேருந்து ஒரு ஊர் திருவிழாவிலேருந்து மற்றதும் அதாவது பம்ப உடிக்கையால் என்ன என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவீங்க கண்டிப்பாக. எல்லாமே ஒரு தடவை அடிச்சு காட்டுங்க. அடி நடக்குது ரொம்ப ரன் ஆயிடுச்சு. ஆமா விரும்புறாங்க. எங்க இன்னொரு தலைமுறை முன் தலைமுறையில வந்து கொஞ்சம் கம்மி, இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நினைக்கலாம் என்னடா இது அம்மா இதெல்லாம் எடுத்து போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம தலைமுறையோட கலாச்சாரம், அதனால இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாமே தெரியாது, அதனாலதான் இதையுமே காட்டலாம் அப்படின்றதுனாலதான் இதை எடுத்திருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு நம்பர், இவங்க குழுவோட நம்பர் கொடுக்குறேன், இவங்க குழுவோட பேருமே கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. பாருங்க சுண்டல் கொடுக்க பாருங்க, சுண்டல் பொங்கல் எல்லாமே நைட்டு வந்து ஊர்லலாம் கூட்டு வைப்பாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சமைச்சிட்ருக்கோம். சார் பாருங்க இங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, அங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்ருக்குறாங்க, ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். இது ஊருக்குள்ளன்றதை எல்லாருமே எல்லா வேலையும் பார்ப்போம். ஆன்லாம் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம், இப்படியே பேசிக்கிட்டே போவா? பேசிக்கிட்டே போவோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கேமில் இருப்போம். நல்லா கொஞ்சம் ஹைட்டில் லைட்டாக தூக்குங்க. இப்போ பாருங்க மத்தியானம் மறுபடியும் பாருங்க மத்தியானம் கூழ் மறுபடியும் சோதிக்காது. மதியானம் கூழ் ஊற்றியாச்சு, சாப்பிட்டாச்சு. மதியானம் கூழ் ஊற்றியாச்சு, சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் கிரகம் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாயங்காலம் ஆயிடுச்சு, டீ போடுறதுக்கு பால் கறக்க போகலாம். வாங்க நிமிஷம் புடி புடி, மாடு டென்ஷன் ஆகிட போகுது புடி. உங்க பால் கறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கம்மா எல்லாருக்கும். சரி போதும் சரி. அம்மா சார் உங்க பால் கறந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அப்பா கறந்தது. அங்க பாருங்க அவங்க எப்படி கறக்கணும்னு கரெக்டா சொல்றாங்க. இப்போ நீங்க எப்படி கறந்தீங்க? அடே அடே நான் ரொம்ப நாளாக மாட்டுக்கிட்ட பால் கறக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் மாடு வந்து திடீர்னு புதுசாக கை வச்சா கோவம் வந்துடும். இது ரொம்ப சாஃப்டான மாடு, சூப்பராக கறக்க விட்டுது, எனக்கு இன்றைக்கி சொல்லித்தந்தாங்க. இனிமேல் வந்து எங்கே வேணாலும் மாட்டுக்கிட்ட பால் கறந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துடுச்சு.
நைட்டுக்கு வந்து சாதம் அடிக்க போகிறேன். இங்கே கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு சஜ்ஜி ஊற்றுக்கேன். பாருங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு வந்து வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. மா நீங்க இப்படி திரும்பி உட்காருங்க, மாமா வடை போடுற மாதிரி இப்படி திரும்பி உட்காருங்க. பாருங்க, வடைக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ வடை போட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, இங்க பாத்து வெளியில கொண்டு போய் ஆட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப வந்து இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிணைஞ்சு எடுத்துட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய ஜல்லி கண்டி தாங்கப்பா. சாயங்காலம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து வீட்டுக்கு வீடு கிரகம் வரும். பாருங்க, இந்த ஒரு தவளையில் வந்து தண்ணி வச்சோம்னா அவங்க வந்து சலம்பு போட்டுட்டு வரவங்க அதை நான் பல்லாலேயே தூக்குவாங்க. இது வந்து நம்மெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்துருப்போம். இப்போ உள்ள குழந்தைங்க பார்த்துருக்காது. அதனால தான் இது வந்து நல்லாயிருக்கும், பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதை எடுத்தோம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆடுறது. பாருங்க, இதுதான் வந்து ஊர்லலாம் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இப்படி போகும்போது நிறைய ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைய சொந்த பந்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய விஷயத்துக்கு மனசுக்குமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தெரியுதான்னு பார்த்து